கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ராய் ஐசையா இக்பால். கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார் என்பது போல என்னை புறஜாதியிலிருந்து பிரித்தெடுத்து ஆண்டவர் என்னை தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு 34 வயசில் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த சபையில் தான் நான் எடுத்தேன். புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சரியான இடம் இருக்கணும்னா அது இந்த சபை தான். ஏன்னா நான் வந்து 11 வருஷமாக நான் இங்கே வரேன். ஒவ்வொரு வாரமும் சபை எனக்காக பேசி கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். கடைசி போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சபை எனக்காக பேசி கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் என்னை அழகாக இந்த 11 வருடமும் நடத்தினார், பாதுகாத்து நடத்தினார், தன்னுடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாக வைத்தனை நடத்தினார். பல விஷயங்கள் ஒவ்வொரு தடவையும் சபை எனக்கு போதித்து கொண்டே இருக்கிறதை நான் உணர்ந்தேன். சபை மூலமாக நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். நான் எப்போ இங்கே உள்ளே வந்தனோ அதுக்கப்புறம் நான் பின் வாங்காமல் நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் இந்த பாதையிலே நான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போவும் நான் விசேஷமாக இந்த நேரத்தில் ஒரு சாட்சியை சொல்ல தான் வந்தேன். ஜூலை 30 போன மாதம் லாஸ்ட் சண்டே ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக நான் வந்து ரெட்டேரி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது. அப்போது காலையில் நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் காலனி வழியாக கிராஸ் பண்ணிட்டு போகிறேன். காலையில் ஒரு 8:30 இருக்கும். நான் கிராஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு டேர்னிங்கில் நான் லெஃப்ட் எடுக்கும்போது அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. ஒரு பிளாஸ்ட் சவுண்டு வந்த உடனே அந்த நெருப்பு பொறிகள் வந்து என் மேலே அப்படியே விழுது. மேலே அவ்வளோ நெருப்பு பொறிகள் விழுது. இப்போ நான் ஹெல்மெட் போட்டுருந்ததுனால என்னால் வந்து மேலே என்ன நடக்குன்னு நான் பார்க்கல. ஒரு கரண்ட்டு ஒயர், அந்த கரண்ட்டு சப்ளை ஆகிற அந்த ஒயர் வந்து என் மேலே விழுறதுக்கு கொஞ்சம் தள்ளி என்னோடய டூ வீலர் பைக்கோட ஃப்ரண்ட் வீலுக்கு முன்னாடி இப்படி விழுது. அப்போது நான் என்ன நடக்குன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சத்தம் போட்ட உடனே நான் அப்படியே பயந்து நின்றுட்டேன். அப்போ நின்ன உடனே எனக்கு முன்னாடி ஒரு 20 அடிக்கு முன்னாடி ஒரு வண்டியும் நிறுத்திட்டாங்க. எனக்கு பின்னாடி 20 அடியில் வண்டி நிறுத்திட்டாங்க. அப்போது அந்த பக்கத்தில் ஒரு தண்ணி கூட எடுத்துகிட்டு போகிற ஒரு அம்மாவும், ஒரு அங்கே மீன் வியாபாரம் செய்கிற அந்த அம்மாவும் வந்து சொல்கிறாங்க, அப்பாவுக்கு ஒரு நீ வந்து நூல் இலையில் உயிர் தப்பிச்சிருக்கிற, அந்த அந்த ஒயர் வந்து உன் மேலே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியல அப்படின்னாங்க. அப்போ தான் நான் அந்த விபத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என் மேலே விழுந்திருந்தால் நான் எரிந்து சாம்பல் ஆகிருப்பேன், நான் மரித்து போயிருப்பேன். அப்போ நான் அந்த இடத்துல கர்த்தர் வந்து பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றினார், அவர் செய்த நன்மைக்கு அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஜபத்தை எடுத்து நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். அப்புறம் நான் போன அந்த வேலைகளெல்லாம் முடித்து விட்டு ஒரு 1 மணி இருக்கும். அந்த 1 மணி அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஃபெய்த் ஏசிஏ மென்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்போவுமே அந்த தீர்க்க தரிசன வசனம் டெய்லியும் வரும். நான் அன்னைக்கு அந்த வசனத்தை நான் பார்க்கல. நான் அந்த 1 மணிக்கு நான் அந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி நான் அந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன வசனம் இருந்ததுன்னா, சங்கீதம் 118:17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் வந்தவுடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இது நான் 6:30 நான் காலையில் அந்த வசனம் வந்த டைமில் நான் பார்த்துருந்தேன்னா, இந்த 8:30 இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஆண்டவர் வந்து முன்னாடியே இதை சொல்லிட்டார் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த 1 மணிக்கு நான் அந்த வசனத்தை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டை வந்து ஆண்டவர் காலையிலேயே எனக்கு ஒரு அலாரம் கொடுத்துட்டார். சபையிலேருந்து வந்த வசனம் எனக்காக பேசியிருக்கிறது. நான் வந்து இந்த விபத்தில் நான் சாகாமல் உயிரோடு இருந்து நான் கர்த்தர் செய்த எனக்கு செய்த அந்த நன்மையை நான் விவரிப்பேன், இந்த சபையில் நான் விவரிக்கணும் என்று சொல்லி. அதனால தான் நான் இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் நான் ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த சபை இப்போ மட்டும் இல்லை, சபையானது நமக்கு வசனத்தின் மூலமாக எல்லா வாரமும் எனக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் 11 வருஷமாக வரேன். 11 வருஷமும் நான் இங்கே வந்தேன்னா நான் வெறுங்கையிலே போக மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைகளோடு தான் போவேன். அது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தி வரைக்கும் கூட அதுதான் நடந்தது. ஒவ்வொரு வாரமும் இந்த சபை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அதற்காக அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே ஏறெடுக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.